श्रीमाधवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं सृष्टता पूर्णमुख्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीर्धभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्जीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रुध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिघिह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। बिभर्षि नित्यं मणिपादुके त्वं विश्वंभरं दामनिजेन भूम्ना त्वानुभावशुलकीकृतोऽयं भक्तैरजस्रं भवतीं ददानैः। इन्द प्रभाव पद्धति 52वது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் ஹே மணிபாதுகையே, தொம் நீயானவள் நிஜேன தன்னுடையதான பூம்னா மகிமையினாலே பெருமையினாலே விஸ்வ அம்பரம் இந்த உலகத்தையெல்லாம் தாங்குபவனான தாம மிகுந்த தேஜோரூபியான எம்பெருமானை நித்தியம் சதா சர்வகாலமும் எப்பொழுதும் விபர்த்தி நீ தரித்து கொண்டிருக்கிறாய். ஸ்வ உன்னுடையதான அயம் இந்த அனுபாவகா இந்த மகிமையானது பெருமையானது அஜஸ்ரம் எப்பொழுதும் பவதி உன்னை ததானைஹி தரிக்கின்ற பக்தைஹி அடியவர்களான பக்தர்களினாலே சுலகீகிருதா அது அந்த பக்தர்களுடைய உள்ளங்கையிலே அடக்கப்பட்டது அப்படின்னு சாதிக்கிறார். ஹே பாதுகையே, சமஸ்தலோகங்களையும் பெருமாள் தாங்கிறார், அதை நிர்வகிக்கின்றார். அந்த பெருமாளையே நீ தாங்கிற அந்த உனது திருவடியை
அதாவது எம்பெருமான் திருவடியை தொடும் அல்லது பாதுகையை தொடும் உன்னுடைய பக்தர்கள் எப்பவும் உன்னை சிரசினால் தரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னுடைய பக்தர்களுடைய பெருமையை காட்டிலும் பெருமாளை தாங்குகிறது தூக்குகிறதுங்கிறதான உன்னுடைய பெருமையை கம்பேர் பண்ணும் போது அது சிறியதாக அல்பமாகத்தான் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் நமக்கு எதை ரொம்ப ஸ்பஷ்டமாக காட்டுறார் அப்படின்னா, பெருமாளுடைய பக்தர்களை காட்டிலும் பெருமாள் பக்தர்களுடைய பக்தர்கள் அந்த பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்றாளே, அவளிடத்திலே பிரீத்தி பண்றாளே, அப்படிப்பட்ட அந்த பாகவதர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். இதைத்தான் திருமுறை ஆழ்வாரும் ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம்னு அதி அற்புதமா சாதிக்கிறார். இப்போ ஹே பாதுகா தேவியே, நீ சதா சர்வ காலம் ரங்கநாதரை தாங்கிக் கொண்டிருக்கிறாய். அவனுக்கோ விஸ்வம்பரன்னு பேரு, இந்த உலகத்தையே தரிப்பவன்னு பேர் அவருக்கு. உன்னுடைய பெருமையாலே இந்த பிரபஞ்சங்களையெல்லாம் தாங்குகின்றவனான அந்த எம்பெருமானை, அந்த விஸ்வம்பரனை நீயே தாங்குகிறாய். ஆதிசேஷனோ கருடனோ கூட அப்படி எம்பெருமானை எப்பொழுதும் தாங்குபவர்கள் அல்ல. ஏதோ அந்த வாகனாதி சமயத்துல கொஞ்ச நாழி தான், அது வந்து கருட வாகனமா இருக்கட்டும் சேஷ வாகனமா இருக்கட்டும், கொஞ்ச நாழி தான் அந்த வாகனம் உடைய பரியந்தம். ஆனா ஏ பாதுகையே, நீ எப்பொழுதும் எம்பெருமானை தாங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் நிகழ் இல்லை. இப்போ பாதுகையினுடைய இந்த மகிமை இருக்கே, அது எப்படிப்பட்டதுன்னு நம்மளால தெளிவா விளக்கவே முடியாது. இருந்தாலும் அந்த பாதுகையினுடைய பக்தர்களுடைய பெருமை அந்த பாதுகையினுடைய பெருமையை காட்டிலும் அதிகம்னா அதை நம்ம மனசால நினைச்சு கூட பார்க்க முடியுமா? அது மனோன்னு சொல்றாளே அந்த மாதிரி, அது வாக்குக்கும் மனசுக்கும் அகோச்சரம் எட்டாமல் இருக்கும் அப்படின்றார். அப்போ உன்னுடைய பக்தர்களுக்கு யார் கைங்கரியம் பண்றாரோ தொண்டு செய்கிறாரோ அவர்களுடைய பெருமையை உன்னுடைய பெருமையோடு ஒப்பிட்டால் உன் பெருமை வெறும் கையளவுதான் அப்படின்னு சொல்லணும்னு தோன்றது. பெருமாளே சொல்ற, மம பக்தஸ்ய பக்தேஷு ப்ரீதில் அத்யதிகா பவேத், எனக்கு என்னுடைய என்னிடத்திலே நேரடியாக பக்தி பண்ணும் பக்தர்களை காட்டிலும் என்னிடத்திலே பக்தி பண்ணும் பக்தர்களிடத்திலே யார் பக்தி பண்றாளோ, யார் ப்ரீதி வச்சிருக்காளோ, யார் அவளுக்கு கைங்கரியம் பண்றாளோ, அப்படிப்பட்ட அந்த பாகவதர்களிடத்திலே எம்பெருமான் சொல்றான் தனக்கு பிரீத்தி அதிகம். இதனாலதான் நம்மாழ்வாரும் அடியார்க்கு அடியார் 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 அடியார்களேன்னு ஏழு படி அங்கே தன்னை அடியவனாக பாவித்துக் கொள்கிறார். முன்னையே சொன்ன மாதிரி திருமிழ்ச்சி கிராமம் ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவறு. அப்போ பெருமானை யார் எப்பொழுதும் தூக்கி ஏற்றி கொண்டிருக்கிறார்? இந்த பாதுகை. அந்த பாதுகையை ஜெயிச்சுடுமா? எது அவரை சாத்தி இருப்பாரு, அந்த பாது எம்பெருமானை அந்த பாதுகைகளை யார் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுடைய தபசானது இந்த பாதுகையும் ஜெயிச்சுடும், விஸ்வம்பரனான அந்த எம்பெருமானும் ஜெயிச்சுடும் அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றார். க
கண்ண பரமாத்மா கீதையில ஒன்பதாம் அத்தியாயத்துல கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணய க்ஷதி, என் பக்தன் ஒரு காலும் நாசத்தை அடைய மாட்டான், இதை நீ உன் வாயாலே பிரதிஜை பண்ணி சொல்லு. அதற்கு இன்னமும் கூடிய பலமானது இருக்கும் சொல்றார். இதத்தான் ஆள வந்தாரும் நிவாச சையாசன பாதுகாம் சுகோ பதானவர்கதபவானாதிபிகி சரீரபேதைத்தவவே தவசேஷதாம் கதைஹி யதோசிதம் சேஷை தீரியதே ஜனைஹி. அதி அற்புதமா சாயிக்கிறார். இந்த சுவாமி தேசிகன் இப்படி இந்த ஸ்லோகத்துல சொல்றதுனாலே நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமாளுடைய திருஷ்டியிலே அவனுடைய நோக்கிலே அந்த எம்பெருமான் தன் பக்தர்களை காட்டிலும், அந்த பக்தர்களுக்கு கைங்கரியம் என்றாலே தொண்டு செய்கிறார்களே அந்த அவர்களுடைய பக்தரான பாகவதரிடத்திலே பிரீதியை மிகவும் கூடுதலாகவே கொண்டவன் என்பது சர்வ நிச்சயமாக தெரிகிறது. பாதுகையினுடைய மகிமேற்கே அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதிகம். ஆனா பாதுகையை தன் தலையிலே ஏற்பவருடைய பெருமை இருக்கே அது இன்னும் மிக மிக அதிகமாக ஆகிறது. எப்படின்னா, இந்த பாதுகா பக்தருடைய மகிமையினாலே ஒரு அது பாதுகையினுடைய மகிமையை கம்பேர் பண்ணும் போது அந்த பாதுகை தன் சிறமேல் தாங்குகிறார்களே அவர்களுடைய பெருமை அது ஒற்று நோக்கும் போது அந்த பக்தர்களுடைய பெருமையை காட்டிலும் இது ரொம்ப சிறியது உள்ளங்கை அளவே அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இந்த பாதுகா சகஸ்ரத்தினுடைய முதல் ஸ்லோகம் இருக்கு, அதுவே கூட இதைத்தான் ஸ்பஷ்டமா தெரிகிறது. சந்த ஸ்ரீரங்க புத்வி சரணத்ராண சேகராக நரோனோ. இப்போ யார் அந்த சந்தா, நித்தியம் ஸ்ரீரங்கத்துல எம்பெருமானை சேவிச்சுட்டு அவனுடைய ஷடாரியை தங்களுக்கு பிரசாதமாக சிரசிலே ஏற்றுக்கொள்கிறார்களே அப்படிப்பட்ட சத்துக்களைத்தான் அங்கே சந்தகான்னு குறிப்பிடுகிறார். அப்போ அப்படி அந்த நித்தியம் பாதுவை சிரசா வகிக்கும் அந்த பக்தர்களுடைய திருவடி தூவிகள் கூட இந்த லோகத்தையே காப்பாற்ற வல்லதான பரம பாவனத்தை ஒரு மிகப்பெரிய புனித தன்மையை கொண்டவைகள் என்று சாதிக்கிறார். அதையும் நாம் இந்த இடத்துல நினைச்சு பார்க்கணும். அதுக்கு மேலே கேசவாச்சார் சுவாமி தன்னுடைய திருப்பாதுகை மாலையிலே உலகம் கடறி கமிரை பொருளை தலை கொண்ட அரிபாது தரித்தலினி தலை நின்னானை தலை கொண்ணிலை வல்லவரின் தலை என் நிலையோ. இந்த லோகத்தை எல்லாம் விஸ்வம்பரனாக தாங்குகின்ற அந்த இறைப்பொருளான எம்பெருமானை நீ உன்னுடைய சிரசினாலே தாங்குகிறாய் ஹே பாதுகையே. இப்போ எது தரிக்கப்படுகிறதோ அது குறைச்சல், எது தரிக்கிறதோ அது அதிகம் இல்லையா. அப்போ எம்பெருமான் இந்த லோகங்களையெல்லாம் தரிக்கிறான், அதனாலே அவன் விஸ்வம்பரன். அவனையே ஏ பாதுகையே நீ தரிப்பதாலே இப்போ என்ன ஆறுது, அந்த எம்பெருமானை விட பாதுக வசத்தின்னு ஆறுது. அதுதான் பாதுகையினுடைய மகிமை. அதுக்கப்புறம் தரித்தலினி தலை நின்னனை தலை கொண்டிலை வல்லவரின்
தலை எண்ணிலையோ. இப்போ ஒன்ன சிறமேல சாதிச்சுக்கிறாளே, அப்படிப்பட்ட அந்த பாகவதனுடைய நிலை எப்படின்னா, தலை நின்ன தலைகொண் நிலை வல்லவரின் தலை எண்ணிலையோ, அதை எண்ணி கூட பார்க்க முடியுமோ? ஏன்னா எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானை தாங்குகின்ற அந்த பாதுகைகள் வசத்தி, அந்த எம்பெருமானையே சர்வலோகங்களையும் பெருமான் தாங்குறான், அந்த எம்பெருமான பாதுகை தாங்கிறது. அந்த பாதுகைய தன் சிறமேலே சாதித்து கொள்கின்றான அந்த சந்தகான்னு சொல்றதான பெரியவர்கள் இருக்கார்களே, அந்த பெரியோர்கள் பாதுகையை காட்டிலும் மோசத்தி. ஏன்னா எந்த எம்பெருமான் விஸ்வம்பரன் இந்த லோகங்களை எல்லாம் தாங்குறாரோ அவனையே தாங்கிறது பாதுகை. அந்த பாதுகைய தன் சிறசிலே சாதிச்சு இருக்கிறதுனால அந்த பாதுகையே இவா தன் சிறமேல் கொள்கிறார்கள், தாங்குகிறார்கள்னு வச்சுக்கிண்டா, அப்போ எம்பெருமானை காட்டிலும் பாதுகை வசத்தி, பாதுகையை காட்டிலும் பாதுகாவனுடைய பக்தன் இருக்கானே அவன் வசத்தின்னு ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லி அவனுடைய பெருமை விளக்கத்தான் ஆகுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா இந்த ஸ்லோகத்தை தலக்கட்டுகிறார். அதே மாதிரி ரீதியில நாமும் அதனுடைய கிஞ்சித் அர்த்தத்தை அனுபவித்தோம்னு சொல்லிட்டு இன்றைய ஸ்லோகத்தை தலக்கட்டுகிறேன். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.